வலிமை டீம் விட்டிருந்த மேக்கிங் வீடியோவில் அஜித் பைக் வீலிங் பண்ணும்போது கீழே விளையரசியன் காட்டியிருந்தாங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸ் வர. ஐ படத்தில் விக்ரம் நடித்த ஃபோட்டோவை போட்டோம், கத்தி படத்தில் வர ஃபைட் சீக்வன்ஸை போட்டோம், ரசிகர்களுக்குள்ளேயே சண்டை ஆரம்பமாகிடுச்சு. தெலுங்கு ஸ்டேட்டில் ராம் சரணும் என்டையர் சேர்ந்து நடித்த RRR படத்துக்கு ரிலீஸ் டைமில் எந்த ஒரு அசௌகரியமான சம்பவங்களும் ஃபேன்ஸெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு ராம் சரண் அண்ட் என்டையர் ஃபேன்ஸும் எவ்வளோ ஒற்றுமையாக இப்போ இருக்காங்க தெரியுமா? ரெண்டு தரப்புக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஃபேன்ஸ் வர தவிர்க்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில விஷயங்களையும் ரசிகர்கள் சண்டை வரக்கூடாதுன்னு அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதால ஒற்றுமையாக இருக்காங்கன்னு. அதே தான் நானும் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம் சொல்ல முடியாது. RRR மாதிரியான ஒரு காம்போ கோலிவுட்லேயே அமையலாம். அந்த டைமில் ஃபேன்ஸ் வர வேணாம்னு சொல்கிறதுக்கு பதில் இப்போவே அதை வேணாம்னு சொல்லி யூனிட்டியாக இருக்கக்கூடாதா? இனிமேல் ராம் சரண் அண்ட் என்டையர் ஃபேன்ஸ் ஒற்றுமையாக தான் இருக்க போகிறாங்க. ஒரு படம் சேர்ந்து பண்ணாலே போதுங்க, அகைன் ஃபேன்ஸ் வரதே கம்மியாயிடும் அந்த ஹீரோக்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட. இன்னொரு விஷயம், இன்றைக்கி டொமஸ்டிக் ஸ்டேட்குள்ள இருக்க ஹீரோக்களுக்குள்ளேயே காம்படிஷன் இருக்கிறதுனால நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிறோம். இன்னும் சில வருஷங்களில் ஆக்டர்ஸுக்கான காம்படிஷன் சவுத் இந்தியா லெவலில் மாறும். பிரபாஸ்க்கும் விஜய்க்கும் வரும், அஜித்குமாருக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் வரலாம். அந்த டைமில் என்ன பண்ணுவோம், அந்த ஹீரோ ஃபேன்ஸோட சண்டை போட்டுட்ருப்போமா? நாம் என்ன அந்த ஹீரோவுக்கு ஃபேன்ஸா இல்லை வேதாளமா? ஃபேன்ஸ் வாரெலாம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இதே போல் சினி வட்டாரங்கள் பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்கவே மறக்காமல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள்.